இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 162வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு காரணமாக இருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் மற்றும் முதல்வர், துறை தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். இன்றைய நாளில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்கு வருகை புரிந்திருப்பவர் மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஜான் பாக்கியா ஐயா அவர்கள். ஆர் கே நாராயணன் அவர்களினுடைய மால்குடி மனிதர்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். ஐயா அவர்கள் பல்வேறு அலுவல்களுக்கு இடையில் தொடர் வாசிப்பை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அது மட்டுமல்ல, ஜெயமோகன் உள்ளிட்ட தீவிரமான தளங்களில் அவருடைய வாசிப்பு வந்து சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாது, மூன்று வரி கவிதைகளை 3 ஆண்டுகளாக புலன குழு ஒன்றின் வழியாக ஒரு புலன பத்திரிகை போலவே அதனை செயல்படுத்தி தொடர்ந்து பதிவிட்டு வரக்கூடிய பெருமைக்குரியவர். அதுபோல் பொய்க்காத வானம் என்ற தலைப்பில் 4 ஆண்டுகளாக தன்னுடைய குரல் வழியாக கதைகள் முக்கிய கவனம் பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர். அந்த நாளில் நாம் வானொலியில் கேட்டிருக்கக்கூடிய மிக அழகான அழுத்தமிக்க உச்சரிப்போடு கூடிய மனதில் வந்து ஒட்டி கொள்கின்ற வார்த்தைகள் போலவே ஐயா அவர்களினுடைய குரல் எப்பொழுதும் இருக்கும். கேட்கும் பொழுதெல்லாம் அன்றைய நாளின் வானொலி கேட்ட ஒரு மனநிலை அனைவருக்கும் ஏற்படுவதாக அமைந்திருக்கும். அப்படி பல்வேறு கனமான விஷயங்களை மிக எளிதாக்கி பொய்க்காத வானம் என்ற தலைப்பில் 4 ஆண்டுகளாக தன்னுடைய குரல் வழியாக அந்த கருத்துக்களை தீவிரமாக பதிவு செய்து வரக்கூடியவர், பல்வேறு திறமைகளுக்குரியவர், தன் பணி சார்ந்து பல்வேறு பணி அனுபவங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடியவர் ஐயா அவர்கள். ஆர் கே நாராயணன் அவர்களினுடைய மால்குடி மனிதர்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த வினோத் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்க நண்பர்கள் அனைவரையும் இந்த கால் நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இந்த ஆர் கே நாராயண் அவருடைய மால்குடி மனிதர்கள், இது ஆக்சுவலாக வந்து அவர் வந்து இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க, மால்குடி டேஸ் அப்படின்னு சொல்லி. அதை வந்து 2018 நாகேஸ்வரி அண்ணாமலை அவங்க தான் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க தமிழில். ஏற்கனவே இந்த புக்கில் வந்து 32 கதைகள் இருக்கு. அதில் நான் தெரிந்தெடுத்த ஒரு, என்னை ரொம்ப பாதித்த, என்னோட உறவாளியன்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட கதை தான் 15வது கதை, அட்டில்லா. இந்த பேரே வித்தியாசமாக இருக்கு. நான் எடுத்தோன்னே அந்த ஃபஸ்ட்டு சீரியலில் பார்த்தேன் நான். எந்த கதையை நம்ம ப்ரிப்போரபுளாக, நம்ம எப்பயுமே எந்த ஒரு புக்கை எடுத்தோடனே முதல்ல அந்த தலைப்புகளை பார்ப்போம், அதில் ஒரு அட்ராக்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னை ரொம்ப அட்டில்லா வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த கதையை படித்தேன். அற்புதமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தது. என் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அது நல்லா ரொம்ப ரசித்து நான் அதை கதையை நான் படித்தேன். உங்களோட நான் அதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பொதுவாக வந்து அந்த ஒரு நாய் வளர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 விஷயத்துக்காக வளர்க்குறாங்க. ஒன்று, நாய் ரொம்ப வலிமையானது. அதே மாதிரி நாய் வந்து பயமுறுத்தணும். அதே மாதிரி சண்டை குணம் இருக்கணும். இந்த 3 கேரக்டருக்காக தான் பொதுவாக நாய்களை வளர்க்குறாங்க. இப்படி வளர்க்கக்கூடிய அந்த நாய் வந்து இந்த 3 குணங்களையும் பெற்றிருந்தால் அது ஒரு சிறந்த நாய் அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்பு. அப்படி தான் அந்த வீட்டில் வந்து ஒரு நாய் வாங்குறாங்க. அது அந்த நாய் வாங்க போகிற இடத்துல அந்த நாய்கிட்ட கேட்குறாங்க, அந்த நாய் விற்கிறவர் ரொம்ப எக்ஸ்பர்ட், இதில் நாய் வந்து நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நாயை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் தெரிஞ்சு வச்சிட்ருக்கார். அவர்கிட்ட போய் அந்த நாய் வாங்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, என் நாய்க்கு 1 மாதம் தான் ஆயிருக்கு, நீங்கள் இப்போ அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போங்க, 1 மந்த் கழித்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், 2 மந்த்ஸ் கழித்த உடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களும் ஏன் அவங்க அந்த நாய் வளர்க்குறாங்க, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்க நாய் வாங்கலை. அவங்க ஏரியாவில் நிறைய திருடுகள் போகுது, வீட்டுக்குள்ளே போந்து திருடிட்டு போயிடுறாங்க. ஸோ அதை ட்ரா பண்ணணும், நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றக்கான தான் ஆக்சுவலாக நாயவே வளர்க்குறாங்க. அப்போ அந்த நாயை வளர்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. அந்த நாய் வியாபாரிகிட்ட போய் கேட்குறாங்க. அந்த நாயை முத முத பார்க்குறாங்க, அந்த 1 வயசு, அந்த 1 மாதம் குட்டியாக இருக்கிறப்பே பார்க்குறாங்க. நல்ல, என்ன சொல்கிறது, அகலமான தாடை, அதுக்கு சிவப்பு கண்கள், அதே மாதிரி குறு 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 குறுன்னு எங்கிட்ட அங்கிட்ட உருட்டி கண்களை உருட்டக்கூடிய கண்கள், அது அவ்வளோ தூரம் அந்த நாயினுடைய சரீசம். அதே மாதிரி பெரிய தலை, அதுக்கு சப்ப மூக்கு, இதெல்லாம் அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறாங்க,
சரி, அந்த நாயை பத்தி உடனே நாயை வாங்குறேன்னா எடுத்தோடனே வாங்க முடியாது இல்லையா. நாய் யாருடைய அப்பா யாரு அம்மா யாரு இப்பெல்லாம் பாக்குறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த நாயினுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி வரும் இந்த நாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்றக்காண்டி பாக்குறோமா. அவரு அந்த நாயினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த நாய் வந்து எப்பேற்பட்ட நாய், அதனுடைய டீட்டெயில்ஸ், அதனுடைய யாருடைய அப்பா அம்மா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பாக்குறாங்க. அது பார்த்தவொடனே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இது நிச்சயமாக இந்த அந்த நாயினுடைய இரத்த நாணங்கள்லாம், அந்த இரத்த ஓட்டங்கள்லாம் ரொம்ப கொடூரமானது, நல்லா நம்மளை பாதுகாப்போம் அப்படின்ற நம்பிக்கை வந்தோடனே தான் அவங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு வராங்க. திரும்ப 2 மாதம் கழிஞ்ச உடனே மீதி 75 ரூபாய் இவங்க கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த நாயை வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. அந்த 2 மாதம் கழி அப்போ அவர் சொல்லி அனுப்புகிறார், நாய் ரொம்ப இப்போ சாஃப்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, 6 மாதம்தான், 6 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் அட்டகாசமாக அது உங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதனுடைய உண்மையான சுரூபம் அந்த அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இவ்வளோ சந்தோஷமாக நாயை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த நாய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு அழகு கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஆற்றலாக குத்துருன்னு கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படியும் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக அப்படியே உட்காந்துருக்கு. இருந்தாலும் அவங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் குளிமி உட்காந்து அந்த ரவுண்டாக உட்காந்து அந்த நாயை நடுவில் வச்சுக்கிட்டு அதோட விளையாடுவது, அது சீன்றது, அப்படி போகிறது, இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின் ஆகிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு நாய்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட். அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஒருத்தர் சொல்கிறாரு, நாய்க்கு டைகர்னு வைக்கலாம், அந்த வீட்லேயே ரொம்ப கடைக்குட்டி பையன், அவங்களுக்கு தான் அந்த நாய் மேலே ரொம்ப ஆசை, அவன் வந்து டைகர்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சொல்கிறாங்கப்பா, தெருநாய்க்கெலாம் பூரா டைகர்னு வச்சுட்ருக்காங்க, நம்ம நாய்க்கு எப்படி டைகர்னு வைக்கிறதுன்னு அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒருத்தர் சொன்னார் சீசர்னு வைக்கலாம் அப்படின்னு கேட்டால், அப்பா தென்னிந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15,000-20,000 நாய் இருக்கும் சீசன்ற பேரில், அதையும் ட்ராப் பண்ணு அப்படின்ட்டாங்க. ஈடின்னு வைக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே, அப்பா அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இருக்குப்பா, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி அப்புறம் என்னதான் வைக்கிறது, சண்டைக்காரன் அப்படின்னு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க, நெருப்புன்னு வைக்கலாமா, இப்படி ஒன்று ஒன்றா பேசிட்டே வர்றப்போ அந்த கூட்டத்தில் இது இல்லையா, அது வேண்டாம், இது வேண்டாம், இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது வெளிப்படையாக இருக்கு, வேற மாதிரி சொல்லணும் இப்படின்னு சொல்லிட்டப்போ திடீர்னு ஒரு குரல் வருது, ஹட்டில்லா அப்படின்னு வைக்கலாம் அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஓகே, சூப்பர் நேமு, எந்த மனுஷனுக்கும் எந்த விலங்குக்கும் இது வரைக்கும் வைக்காத பேர், நம்ம வச்சிடலாம், சூப்பர் பேர் அப்படின்றாங்க. அட்டில்லான்ன உடனே அது பார்த்தீங்கன்னா அந்த அட்டில்லானா யார், ஏன் அந்த பேர் அது ப்ரிப்பரபுளாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஐரோப்பாவின் சாபக்கேடு, சாபம் சொல்லக்கூடியது தான் அட்டில்லா. அது ஒரு மனிதனுடைய பேர், ஒரு பெரிய ராஜாவாக இருந்திருக்கிறாரு, பழங்குடி மக்களுடைய ராஜாவாக இருந்திருக்கிறாரு. அவ்வளோ ஒரு கொடூரமானவர், அவ்வளோ ஒரு சண்டைக்காரர், கர்ண கொடூரமானவர், சித்திரவதை செய்கிறதில் அவ்வளோ பெரிய மோசமானவர்னு தான் ஐரோப்பாவின் சாபம் சொல்கிற அளவுக்கு அவர் மோசமானவர். அந்த பேர் வந்து இவங்க ப்ரிப்பரபுளாக நம்ம வாங்கிட்டு வந்த நாய்க்கு வைக்கிறாங்க. நாயை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அன்பு, எந்த ஒரு யார் பார்த்தாலும் அவங்களோட போய் ஒட்டிக்கிறது, அவ்வளோ அன்பு. என்னடா நாய் இவ்வளோ தூரம் கைண்டாக இருக்கே, இது நம்ம என்ன சொன்னாலும் குறைக்கிறது கூட ரொம்ப சத்தமாக குறைக்கிறது இல்லை, அவ்வளோ தூரம் அன்பாக எல்லாரோடையும் ஜாலியாக அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கு அந்த நாய். அப்போ இவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, ரொம்ப டல்லாக இருக்கே, ஒருவேளை இதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், நம்ம அட்டில்லான்ற பேர் பேர் வச்சுட்டோமே, உடனே எடுறான்னு சொல்லி ஐரோப்பாவினுடைய சாபக்கேடு, அந்த ஐரோப்பாவினுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க, இந்த அட்டில்லானுடைய சிறு வயது எப்படி இருந்துச்சு, ஏன்னா நம்ம அட்டில்லான் பேர் வச்சுட்டோம், அப்போ அந்த அட்டில்லா உண்மையான அட்டில்லா இருக்காங்களே இறந்து போயிட்டாங்களே, அவனுடைய கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ, அவனும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டில்லான்ற அவ்வளோ கொடூரமான ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆனால் அவனை பாருங்களேன், இந்த அட்டில்லாவை பற்றி நான் இப்போ கூகுள் எடுத்து பார்த்தேன், தட்டில்லானா யார் அப்படின்னு சொல்லி இந்த பேர் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் சப்ப முக்கு, நம்ம ஆளுக்கும் சப்ப முக்கு, அப்போ வச்சது கரெக்டாக தான் நானே முடிவு பண்ணிட்டேன், அவங்க எப்படி வச்சாங்கன்னா எனக்கு தெரியாது, அந்த கேரக்டர் எப்படி அவர் சொன்னார்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நாய்க்கும் சப்ப முக்கு, அட்டில்லாவுக்கும் சப்ப முக்கு தான். அதே மாதிரி பெரிய தலை அட்டில்லாவுக்கும், நம்ம நாய்க்குட்டிக்கும் பெரிய தலை, ஆக அதே மாதிரி உருட்டி உருட்டி பார்ப்பான் அவன் அட்டில்லா, இது நம்ம நாயும் அடிக்கடி உருட்டி உருட்டி பார்க்குற கேரக்டர். ஸோ இன்னொரு கேரக்டர் நான் பின்னாடி சொல்கிறேன், நான் அந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன். அப்போ நானும் கன்க்ளூஷன் வந்துட்டேன், ஆகா சிலது ஒத்துப்போது, எல்லாமே ஒத்து போகணும்னா என்ன அவசியமா, நான் 10க்கு இந்த ஜாதகம் பார்க்குற மாதிரி 10க்கு 8 சரியாக இருந்தால் ரைட் தான், அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன். ஓகே, அப்போது அந்த அட்டிலாவுடைய கேரக்டர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசில் அந்த அட்டிலா என்ன பண்ணியிருக்காருன்னா, அவங்க அப்பா அம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேஷன் எல்லாரோடையும் போய் ஒட்டிக்குவாங்க, அவங்கள்ட்ட ஒரு யாரும் அப்பாவோட போய் ஒட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க இருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அடிச்சு தான் அவனை பிரிப்பாங்களாம், அந்த அளவுக்கு அவன் ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்திருக்கலாம், யாரோட வேண்டாலும் நட்புறவோடையே இருந்திருக்கலாம். அப்போ இவங்க நினச்சிருக்காங்க, ஆஹா அதனால தான் இவனும் சின்ன வயசில் இருக்கிறனால எல்லாரோடையும் நட்பாக இருக்கான், யாரையும் குலைக்கிறது கிடையாது, யாரையும் விரட்டுறது கிடையாது, அந்த மாதிரி நட்பாக இருக்கான்,
அந்த அட்டிலாவுடைய சுயரூபம், அந்த அட்டிலாவுடைய பழைய அட்டிலா இருக்காங்க இல்லையா, அவனுடைய சுயரூபம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 வயசுல இந்த கோலி குண்டை ஒருத்தன் எடுத்துக்கிட்டான் ஃப்ரெண்டுன்றக்காண்டி அவனை மல்லாக்க தள்ளி கத்தி எடுத்து குத்திருக்கான். அப்போதான் அந்த அட்டிலான்ற ஒரு கொடூரமான மனிதன் 14 வயசுல தான் வெளியில் வந்திருக்கான். ஸோ அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. நம்ம பேர் வச்சுட்டோமே அது மாதிரி தான் வருமா அப்படின்ற மாதிரிலாம் அப்போ ஆராய்ச்சி பண்ண ஆகா. அப்போ 14 வயசு வர்ற ஒரு பையனுக்குரிய பருவம் இந்த நாய்க்கு எப்போ வருமோ அப்போ இதனுடைய கேரக்டர் அட்டில்லாவமாக மாறிடும், ஒரு கொடூரமாக நம்மளைனா பாதுகாக்கும் மற்ற எதிரிகள்ல இருந்து அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. சரி அப்படியே சொல்லி போயிட்டே இருந்தானா நாய் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனால் நாய்கிட்ட எந்த மாற்றமே கிடையாது, ரொம்ப நல்ல டைப்பு. அவங்களாம் இப்போ உதாரணமாக கேட்டில் யார் வேணாலும் வரலாம், உள்ளே போகலாம், ஆண்டி வரலாம், சமயக்காரன் வரலாம், பேப்பர் போடுறேன் வரலாம், போஸ்ட்மேன் வரலாம், யார் உள்ளே வந்தாலும் சரி கேட்டை தொட்ட உடனே அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக எந்திரிக்கும். எந்திரிச்சு அப்படியே சிலிர்த்து போய் நின்று உத்து கண்ணை மூடி பார்க்கும், அவ்வளோதான். கேட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னா போதும், நம்மளால உடனே சரண்டர், அப்படியே காலை சுற்றிக்கிட்டு போய் நின்றோம், பக்கத்துலேயே போய் நின்றுட்டு அண்ணே வருத்தப்படாதீங்கண்ணே, உங்களை வரவேற்கிறதானே நான் வேகமாக வந்தேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, அதை தெரியாமல் குழச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் போய் முணு 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 முணுன்னு அது சொல்கிறது அப்படி கேட்குற மாதிரி இருக்குன்னு கூட அந்த கதையாசிரியர் அற்புதமாக சொல்கிறாரு. அவங்க தடையை கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஆளு, அப்படியே சரண்டர். அதனால் அப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அது வளருது. அது அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறனால இவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சி, என்னடா நாய் அப்படி வளர்த்தோம், இது இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, யாரோடையும் பயமாக இருக்கேடா, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்றப்போ அடுத்து கொஞ்ச நாள் ஆனவுடனே நம்மால் என்ன பண்ணார், அட்டில்லா வாசலில் உட்காந்துருப்பார், கேட்டை யாராவது தொட்டாங்கன்னா அப்படி பார்ப்பார் நிமிந்து, அவ்வளோதான், குலைக்கிறது கூட கிடையாது, டேங் டேங் டேங்னு வாழை அட்டிடுவார். அவ்வளோ சாப்பிட்டு சாப்பிட்டுனா சாப்பிட்டு அவ்வளோ சாப்பிட்டு இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அம்மா கூட சொல்லுவாங்க, டேய் என்னடாவே இப்படி இருக்கான, அதுக்குள்ள ஒருத்தர்லாம் வீட்டுக்கு வந்தோம்னா டேய் இதுக்கு ஒரு குருட்டு புழுன்னா அது பேர் வைங்கடா, இவ்வளோ மந்தாரையாக இருக்கு, யாருக்கு எந்த இதுவுமே பண்ண மாட்டேங்குது, இது பேசாமல் குருட்டு புழுன்னு பேரை மாற்றுக்கடா அப்படின்லாம் சொல்லுவார். அம்மா சொல்லுவாள், டேய் யானைக்கு சோறு போடுற மாதிரி இதுக்கு போடுறேன், மட்டன் அதுக்கு வேறு நான்வெஜ்லாம் நிறையா போட்டுகிட்டே இருக்கேன், அப்படி இதுக்கு இந்த இதுக்கு போடுற செலவழிக்கிற காசுக்கு ரெண்டு வாட்ச்மேனே நம்ம வீட்டுக்கு போட்டுடலாம்டா அப்படின்லாம் அம்மா வெக்ஸ் ஆவாங்க. ஆனால் அந்த கடைக்குட்டி பையன் இருக்கான் பாருங்க, அவன் தான் நம்ம அட்டில ரொம்ப க்ளோஸ், அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான் எந்த காரணத்துக்கும், அம்மா நீ பேசாமல் இருமா அப்படின்னு சொல்லுவான். உடனே அம்மா சொல்லுவாங்க, எப்பாரு வீட்டில் பூ பூத்திருக்கு, அதை காலையில் எவனோ பறிச்சுட்டு போயிடான், அதை கூட நம்ம அட்டில போய் பார்க்க மாட்டேங்குது, என்ன அட்டிலா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரு ஆதங்கம். அது சொல்லுவான், அம்மா பூ பறிக்கிறதுலாம் பார்க்கறதுக்காமா, நம்ம அட்டிலா வளர்க்குறோம், அட்டிலாவுடைய ஃபீல்டே வேறம்மா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்காம சொல்லுவான். அப்போ சொல்லுவாங்க, அப்படின்னா காலையில் பூ பறிக்கிறத வந்து பார்க்குறாங்க, அதை போய் விரட்டுறதான் அட்டிலாவோட வேலையா, அவள் வேலையே வேறம்மா, நீ அவனை குறைச்சி மதிப்பிடாதம்மா அப்படின்வான். உன்னை சரிடா அப்பா நீ சொன்னால் சரிதான், அப்புறம் நைட்டு பூரா அவன் விரட்டி நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வரான் தெரியுமா உனக்கு, நான் எத்தனை தடவை எந்திரிச்சு பார்த்துருக்கேன் தெரியுமா, அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான் நம்ம வீட்டை, அதனால தான் இது வரைக்கும் நம்ம ஒரு திருடம் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வரல தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சண்டைக்கு போவான். என்னமோ போடா, எனக்கு என்னன்னா இவனை வந்து கட்டி போடுங்க தயவு செஞ்சு, இல்லைனா எவனாவது திருடம் உள்ளே வந்தால் கூட வாவான்னு கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு ரூமாக காட்டி விட்டுருவான்டா அவன், ப்ளீஸ் அடே இவனை கட்டியாவது போடுங்கடா அம்மா தவிக்கும், விடுமா ஏன்னா அப்படி செய்யாதம்மா அவனை குறைச்சி மதிப்படாதம்மா நீ போமா அப்படின்னு கோவப்பட்டுருவான். அம்மாவும் போயிடுவாங்க, இவன் கோவப்பட்டதே அர்த்தமெல்லாம் போயிடும், அன்னைக்கு நைட்டு திருடே வர்றான். இல்லை ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் என்ன சொல்கிறேன்னு மறந்துட்டேன், நம்ம சார் ஆர் கே நாராயணனுடைய சாருடைய நிறைய கதைகளில் ரங்கன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டே இருக்குது, கேரக்டர் போனான் அதை நான் நோட் பண்ணேன், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு, ரங்கன் அப்படின்ற வார்த்தை வந்துட்டே இருக்கு. இங்கேயும் ஒரு ரங்கன் வர்றாரு, அவர் தான் திருடேன், ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறாரு ஒரு கிராமம், ஆனால் அவருக்கு வேலை வந்து ரோடு போடுவாங்க இல்லையா, அந்த வேலை பார்க்குறவருக்கு சைட் பிஸ்னஸ் தான் நைட்டில் வந்து திருடுறது. அப்படி வந்துட்டார் அன்றைக்கி நைட்டு, நம்மால் அட்டில்லா அப்படியே இருக்காரு தயாராக இருக்கிறாரு. இதுக்கிடையில் நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிதான், ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, அவன் பேர் டோனி, நான் கூட வீட்டில் பெருசாக போர்டு போட்டிருக்கேன் கேட்டில், டோனி இன் அப்படின்னு போட்டிருப்பேன், இந்த டாக்டர்ஸ் போட்டிருப்பாங்களே இன் அவுட் மாதிரி டோனி இன்னு வித்தியாசமாக போட்டிருப்பேன். அப்போ அந்த டோனி எப்படி இவனும் இதே மாதிரி தான், என் பொண்ணு நீங்கள் நம்புனா நம்புங்க நான் சொல்கிறேன், பொண்ணு கூட இதே டைலாக்காக சொல்லியிருக்கா, அப்பா பார்த்துப்பா திருடே வந்தால் கூட இவன் உள்ளே விட்டுருவான் போட்டிருக்கப்பா, இவன் ஜெர்மன் சப்பர்டு, அவன் அவ்வளோ விகரசாக இருப்பான், அவ்வளோ அழகாக, அவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிகாக இருப்பான், ஆனால் ரொம்ப பயஸ், யாரும் வந்தாலும் சரி முதல்ல அதே மாதிரி தான் நம்ம அட்டில்லா மாதிரி வானு போவான், அதில் அவன் பயந்து போனாதான், போகாமல் உள்ளே வந்துட்டானா அவன் பெரியாது, நைஸாக அவர் உள்ளேயே அவர் தங்கமே கூட்டிகிட்டு வருவார், வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சுற்றின்னு பார்த்துட்டு இருப்பார், வாலாட்டிக்கிட்டே இருப்பார் நம்ம ஆள்.
அதனாலதான் அங்கே ஏதோ ஒரு தடையெல்லாம் கெஸ்ட் வந்தாங்க, நாங்கள்லாம் உள்ள மறைச்சு வச்சோம் அவனை, ஏன்னா உங்களை விகரசா ஏதாவது பண்ணிடுவான்னுட்டு. கொஞ்ச நேரம் அவங்கள நாங்கள் பார்க்கணுமேனு சொல்லி திறந்தா விட்டோம், எங்கள் மானமே போச்சு. அவங்களோட போய் குழாவ ஆரம்பிச்சிட்டான், ஜாலியாக அவங்களோட போறது, உமா கொடுக்க போறது, மடியில படுத்துக்கிறது, அவங்களோட போறேன்னு சொல்லிட்டான். அதுலேருந்து இவனை வெளியிலே விடுறதுல ஒரே ஒரு நாங்களே ஒரு அவனுக்கு ஒரு போர்வை மாதிரி, அது ஒரு பெரிய ஆள் அப்படின்னு பார்த்துட்டு உனக்கு மறைச்சு வச்சிடுறோம். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அது உண்மை அப்படின்றதுக்கான்னு சொன்னேன், இந்த கதை என்பது சாதாரணம் கிடையாது. அவர் அவ்வளோ தூரம் எழுதியிருக்கானா, ஏதோ ஒரு அவர் அவருடைய பாதிப்பு இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன். ரியலாக அவர் அந்த திருடன் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இவன் வீட்டுக்குள்ளேயே கூட்டேன் அவங்க அம்மா சொல்கிற அதே கேரக்டர் என் பொண்ணு யதார்த்தமாக ஒரு 4-5 or 6 months முன்னாடியே சொன்ன வார்த்தை அது. ஸோ அது அப்போ பாருங்கள், நம்ம கதைக்கு வந்துடுவோம். அப்போ அன்னைக்கு திருடே வந்துட்டான், நம்ம அது உள்ளே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஜன்னல்லாம் எடுத்து நீட்டாக உள்ளே போயிட்டான். ரூம் ரூமாக போய் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு தலைவர் ரிட்டர்ன் ஆகிறாரு. ரிட்டர்ன் ஆகிறப்ப அந்த ஜன்னல் வழியாக காலை வெளியில் வைக்கிறாரு, நம்மால் நிற்கிறான், அங்கே தான் நம்மால் நிற்கிறான், யார் அட்டில் அப்படி பார்த்து நிற்கிறான் நிமிந்து. அவன் அவ்வளோதான் அவன் திருட, கதை முடிஞ்சு போச்சுடா, இன்னைக்கு நம்ம கதை ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறான், குலைக்க போதுன்னு நினைக்கிறான், நம்மளும் குலைக்கவே இல்லைங்க. அப்போ அவன் சொல்கிறான், நைஸாக சொல்கிறான், திருடே குலைச்சிடாத அப்படின்னு சொல்கிறான். இது மனசுக்குள்ள சொல்லுது, நான் அப்படிப்பட்ட டைப் இல்லைன்னா அப்படின்னு, இது நம்மாது அட்டில்லா. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளிக்கின்றான். இது என்ன பண்ணது, முதல்ல அவன் நான் அந்த டைப் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அவன் மடி மேலே அவன் ஏன்னா இப்படி இப்படி இறங்குறமேனு நிற்கிறான், அவன் மடியில் முன்காலை வைக்குது பாசமாக. உடனே அவன் சொல்கிறான், கொஞ்சம் தள்ளிக்கோ நான் இறங்கிக்கிறேன்றான். ரொம்ப பகுவமானமாக என்ன பண்ணுது, முன்காலையும் எடுத்துகிட்டு அவனை கீழே இறங்க விடுது, இறங்க விட்டு அவனையே பார்த்துட்டே இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இந்த டாக் எதுவும் குறைச்சிச்சுன்னா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுவோம், நம்ம கேட்டுக்கு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அந்த பூனை அப்படின்றான். அவன் பூனைன்னு சொன்னது இது விரட்டிட்டு போகும் பூனையை அப்படின்றதுக்காரே அவன் சொல்கிறான். ஆனால் நம்மால் என்ன பண்ணுவான், அவன் பாசக்காரன் இல்லை, அவன் ஆஹா பூனையோட விளையாடலான்னு சொல்லிட்டு வேகமாக மூவ் ஆகுது பேக் சைடில். இவன் என்ன பண்ணுறான், அடுத்து என்னைக்காவது சிட்டின்னு குறைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு வம்புடான் சொல்லிட்டு திட்டுன்னு வாசலுக்கு ஓடுறான். நம்மால் என்ன பார்க்குறான், என்னடா என்னைய விட்டுட்டு நீ போகிற, பூனை நான் அப்புறம் பார்த்துக்கிறான்னு சொல்லி அவனை விரட்டுறான். விரட்டிட்டு போய் முன்னாடி போய் நின்றான், குலைக்கலாம் கிடையாது, வேகமாக முன்னாடி போய் அவனுக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி நின்றான். அப்போ தான் திருடன் விளவெழுத்து போயிட்டான், நம்ம ரங்கேன் அவன் தான் திருடன், விளவெழுத்து போய் என்னடா இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி பூச்சி அவன் கைகாலாம் நடுங்கிடுச்சு, அப்படியே ஷிவரிங் ஆகிட்டான், வேர்த்து உழுகுது, எங்கள் கேட்டில் வந்து நின்றுச்சேடா, இவ்வளோ நேரம் விட்டுச்சேடா அப்படின்னு சொல்லி அவன் தவிச்சு போய் நிற்கிறான். நம்மளும் சோகமாக அப்படியே நின்றுருக்காரு, லைட்டாக தடவுறாரு, நான் நாக்கை வச்சு அவனை தடையை கொடுக்குது. உடனே அவன் பார்க்குறான், அவன் மெதுவாக அப்படி தலையை தடையை கொடுத்தவுடனே மெதுவாக 10 அவன் வெளியே போகிறான் கதவு தண்டது, நம்மளும் பின்னாடியே போயிட்டான். அப்போ அட்டிலாவுடைய ஆசை அன்னைக்கு நிறைவேறுது, கேட்டை விட்டு வெளியே போகணும், சுதந்திரமாக இருக்கணும்டா, எந்த கட்டுப்பாடும் நம்மளை இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஜாலி அந்த தெருக்கல்லாம் சுற்றி விளையாடணுன்றதான் அந்த அட்டிலாவுடைய மிகப்பெரிய ஆசை. அது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த வாய்ப்பாக சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிடுச்சு. அவனை கொஞ்ச நேரம் பார்த்தான், சரி வரட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான், அவன் ஊருக்கே போயிட்டான், ஊருக்கு போயிட்டான். போயிட்டு எப்படின்னா, அவன் படுத்திருந்தானா அவன் பக்கத்தில் போய் படுத்துக்கணும், அவன் சாப்பிட்டுட்டு இருந்தானா அவன் முன்னாடி உட்காந்துருக்கும், அவன் எங்கேயாவது குளத்துக்கு குளிக்க போனானா அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கும், அவன் சாலை ரோடு போடுறவன் தானே அங்கே போனால் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அவனில் ஒரு ஆளாக ஒரு புதிய நண்பன் கிடைத்தான்ற ஒரு சந்தோஷத்தோட அவனோடய இருக்கா இருக்கும். இங்கே நம்ம வீட்டில் பாருங்கள், பஞ்சாயத்தை ஆளைக்கானா, நாயையும் காணா, பணத்தையும் காணா, நகையும் காணா, தவிக்கிறாங்க. அது ரெண்டு விதமான டயலாக் வருது பாருங்கள். அதில் ஒருத்தவங்க அம்மா சொல்கிறாங்க, யோ இவன் நான் ஒருத்தன் வெளியில் சொல்கிறாங்க, ஒரு மூத்த பையன் சொல்கிறான், நகையும் போச்சு நாயையும் தூக்கிட்டு போயிட்டான் திருடேன். டைலாக் எப்படி போதுமாங்க, நகையும் தூக்கிட்டு போயிட்டான், நாயையும் நம்ம அட்டியில் அவையும் தூக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னு இவங்க கவலைப்படுறாங்க. இது வெளியில் சொன்னால் வெக்கம்டா, நம்மளுக்கு அசிங்கம்டா, வெளியிலே சொல்லக்கூடாதுன்றான். அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான், நாய் வந்து யதார்த்தமாக முன்னாடியே போயிடுச்சு, 7 or 8 o'clock வெளியே போயிடுச்சு, இல்லைன்னா அவனை உள்ளே விட்டுருக்குமா, நம்ம அட்டில்ல உண்டு இல்லைன்னு, அதனால் அது யதார்த்தமாக வெளியே போயிடுச்சு, இவன் அந்த நேரம் பார்த்து இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்மளை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி ஆர்குமெண்ட் ஓடிட்டுருக்கு. அம்மா கடைசியாக சொன்னாடே, பரவாயில்லடா திருடனே கொண்டு போயிருந்தாலும் பரவாயில்லடா, இவனுக்கு சோறு போட்டும் வாழ முடியாதுடா, போட்டும்டா, நம்மளுக்கு அவன் திருடிட்டு போனது கூட அவனுக்கு வெகுமதியாக கொடுத்துருக்கோம்டா, நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ண வேண்டாம், நாயை கொண்டு போனது ரொம்ப மகராசனாக இருப்பானு சொல்லிட்டு அம்மா முடிவுக்கு வந்துடுறான். இவனுக்கு ரொம்ப அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப வருத்தம், நம்ம நாயை விட்டுட்டோமேன்னு சொல்லி. இது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்பெல்லாம் மறந்துட்டாங்க, இவங்களும் ஆல்மோஸ்ட் மறந்துட்டாங்க, அவன் அங்கேயே செட்டில் ஆகிட்டான். யதார்த்தமாக சந்தைக்கு அடுத்த நாள் போகிறான், மூத்த பையன் வீட்டில் மூத்த பையன் போயிட்டுருக்கான், அங்கே ரெங்கே நடந்து போயிட்டுருக்கான், நம்மளால் திட்டு பையன் நடந்து போகிறான்.
பின்னாடி நம்மால் தம்பி தம்பி போயிட்டு இருக்காரு அட்டில்லா. இவன் பார்த்துட்டான், ஏ நம்ம அட்டில்லா போகுது. இவன் கூப்பிட்டது அட்டில்லாவே ஏ அப்படின்னு கூப்பிடுறான். அவன் ரெண்டையும் திரும்பி பார்க்கறான், ஆகா இவன் வீட்டுலதான்டா திருடலாம், விந்தானமலை கண்டுபிடிச்சு கூப்பிடறான். அவன் ஓடுறான், இவன் என்னடா நம்ம புது ஃப்ரெண்டு நம்மளே விட்டுட்டு ஓடுறானேன்னு சொல்லி ரங்காவை விரட்டிக்கிட்டு அட்டில்லா ஓடுது. இவன் என்ன பண்றான், அட்டில்லா விரட்டிக்கிட்டு வர்றான். மூணு பேர் ஓடுறாங்க தெருக்கல்ல, விரட்டிக்கிட்டு போறப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு போன உடனே அவனுக்கு அதுக்கு மேல என்ன பண்ண முடியல. ரங்கன் வந்து என்னடா இவ்வளவு விரட்டிகிட்டே வரானான்னு சொல்லிக்கிட்டு இன்னும் ரெண்டு மடங்கு வேகத்தை கூட்டிட்டு பயங்கரமா ஓடுறான். நம்மால என்ன பண்றான், அட்டில்லா ஆகா நம்ம புது ஃப்ரெண்டு நம்மளை விட்டுட்டு போறானேன்னு சொல்லி அவனுக்கு மேல ஒரு வேகமா ஓடி குறுக்க விழுந்து குப்புரடிக்க அவன் விழுந்துடுறான். அவன் குறுக்க போய் விழுந்தா நாய், அவன் குப்புரடிக்க விழுந்துடுறான். யாரு நம்மால் ரங்க. இவன் வேகமா வந்து குறுக்க விழுகிறப்ப அவன் நகையை எடுத்துட்டு போயினான்ல அவங்க வீட்டை, அதை அடகு வைக்கிறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு தான், திருட்டு நகையை விற்கிறதுக்கு தான் அவன் உள்ள வச்சுட்டு வச்சிருந்தான். அந்த நகை விழுக விழுக இவன் மேல வந்து அகா நம்ம தங்கச்சி நகையிலன்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சு இப்பாட்டி போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறான். அதுக்கப்புறம் நம்ம தலைவருக்கு வந்த மவுசை பார்க்கணுமே, அவர் தான் அன்னைக்கு பெரிய ஆளு, பெரிய ஆளு நம்ம ஆளு. எப்படின்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ராஜோபசாரம், அம்மா அவ்வளோ பாசம் அவன் மேல. ஆஹா என் பிள்ளை, என் பிள்ளை என்னை வந்து நான் என்னமோ நினைச்சிட்டேன்டா என் பிள்ளைய அட்டில்லாவை, அவன் பெரியாடுறான்னு சொல்லி அம்மா என்ன சொல்றா, தந்திரமான துப்புரியும் நாயிடா அட்டில்லா, விடாம புட்டுச்சு இழுத்துட்டு வந்துருச்சு பாரு நம்ம வீட்டில் திருநவேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை விவரிக்க முடியாத ஆழமான எண்ணங்கள் உண்ண வேண்டாம் என் பிள்ளை அட்டில்லா, தூக்கி கொஞ்சிறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம், அவன் பெரிய ஒரு ஹீரோ ஆயிட்டார் ஒரே நாள் அட்டில்லா. இதேதான் நடந்த நிர்பந்தங்கள் பூரா அவனுக்கு சாதகமாய் போச்சு. அடுத்து வர்றாரு கடைசி கதையாசிரியர் முடிக்கிறாரு, அதுவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவு தான். நச்சுன்னு சொல்றாரு ஒரு வார்த்தை, அந்த அட்டில்லாவுக்கு பேச தெரியாது, ஒருவேளை பேச தெரிஞ்சிருந்தா ஒளரி வச்சு என்ன நடந்துச்சுன்ட்டு, அப்படி ஒளரி இருந்தா அது எந்த பீடத்தின் மீது உட்கார்ந்து இருந்துச்சோ அந்த பீடம் நொறுங்கி போயிருக்கும் அப்படின்னு முடிக்கிறாரு. இது ஒரு வித்தியாசமான, நம்மளை ஆத்மார்த்தமா நம்ம நாய் வளர்க்குறவங்களுக்கு ஒருவேளை இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் அந்த ஃபீல் கொண்டு வருவார் அவர், அது உண்மையான ஒரு அந்த ஃபீலை எனக்கு கொடுத்தார் அவர். என்னுடைய டோனியை தான் அட்டில்லா அட்டில்லா அந்த மாதிரி நான் ஒரு கற்பனை பண்ணிட்டு அவர் கேரக்டர் சொல்ல சொல்லிக்குமே தான் என் கண் முன்னாடி வந்தான். இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன், எந்த ஒரு கதையாசிரியருமே ஒரு கதையை சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போக மாட்டாங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. உதாரணமாக நான் ஒரு வேலை பார்க்குறேன், என்கிட்ட யாராவது ஒரு அப்ளிகேஷன் ஒரு சின்ன வேலை வந்திருப்பாங்க, நான் அந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் நான் மறந்துருப்பேன். ஆனால் அந்த வேலை எதார்த்தமாக அங்கே நடந்து முடிஞ்சிருக்கும், ஏதோ ஒரு ரூட்டில் ரெகுலராகவே நடந்து முடிஞ்சிருக்கும், என்னோடய ரெக்கமெண்டேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். அதை நான் மறந்துட்டேன், சொன்னதையும் மறந்துட்டேன், அது ரெகுலராக நடந்து முடிஞ்சிச்சு. அவர் நன்றி சொல்லுவார் எனக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது நேரில் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு, சார் ரொம்ப நன்றி சார், நான் சொன்னேன் சார் உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க சார், நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனாலும் எனக்கு வாய் இருக்கிறது, என்னால் பேச முடியும், நடந்தது என்ன என்று என்னால் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட நான் மௌனமாக இருப்பேன், ஏனென்றால் நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பீடம் நொறுங்கி போய்விடாது. இதுதான் அவர் சொல்ல வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அது எனக்கு அதுதான் கார்லேட் பண்ணேன். நான் அதுக்கு பேச தெரியாது, பேசியிருந்தால் அது உண்மையை சொல்லியிருக்கோம், ஆனால் எனக்கு பேச தெரியும், ஆனால் நான் உண்மையை சொல்லலை, ஏனென்றால் ரெண்டு பேருக்குமே பீடம் நொறுங்கி போயிருக்கும். இதுதான் நான் அங்கே ரிலேட் பண்ணேன். ஒரே ஒரு கார்லேஷன் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். மற்ற எல்லாமே அட்டில்லாவை ஒரு மோசமானவன் அப்படின்னு சொன்னாங்க, இது ஒரு சாதுவான நாயோட கம்பேர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயத்திலையும் நான் அவ்வளோ மோசமான ஐரோப்பாவின் சாபம் என்று அழைக்கக்கூடிய அந்த அட்டில்லாவுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. தன் பாதுகாப்புக்குள் யாராவது வந்துவிட்டால் அவ்வளவு தூரம் அவர்கள் மீது பற்றுள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. தன் பாதுகாப்புக்குள் யாராவது வந்து விட்டால் அவங்க மீது அவ்வளோ கருணை உள்ளவனாக இருப்பானான் அந்த அட்டில்லா. அவ்வளோ கொடூரமான மனிதனுக்குள்ளும் அந்த ஈரம் இருந்திருக்கிறது அப்படின்றது அந்த கதை அந்த கூகுளில் பார்த்தேன். எனக்கு உண்மையிலே இந்த கதையிலேருந்து அந்த விஷயம் பாருங்க, அவன் அவ்வளோ திடகாத்திரமான உணவு, 20 அங்குல உயரமாக இருக்கிறான், திடகாத்திரமாக இருக்கான், நல்லா சாப்பிடக்கூடிய அட்டில்லாவுக்கும் கூட தன் கேட்டுக்குள் யாராவது வந்து விட்டால் அவனுக்கு பாதுகாப்புக்குள்ள அதைத்தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவன் கேட்டுக்குள் வந்து விட்டால் அவர்கள் மீது அன்பு பொழியக்கூடியவனாகத்தான் என்னுடைய அட்டில்லாவும் இருந்திருக்கான். ரெண்டு அட்டில்லாவும் என்னை பொறுத்தளவில் ஒன்றாகத்தான் இந்த ஒரு விஷயத்தில் தெரிகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்பு தந்த ஒவ்வொருவருக்கும், இதை கேட்டு எனக்கு பொறுமையாக காத்து கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிகச்சிறப்பான ஒரு எழுத்துரைப்பு. ஏன்னா நகைச்சுவையை எழுத்தில்
ஆர் கே நாராயணன் அவர்கள் கடத்தியிருப்பார். அதை பேச்சின் வழியாக கேட்பவர்களுடைய மனதில் மிக அழகாக ஜான் பாக்யா ஐயா அவர்கள் கடத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். பொதுவாக மனித மனமானது உண்மைகளை அல்ல, தான் விருப்பங்களையே நம்ப விரும்புகிறது. அதன் அடிப்படையில் தான் மனிதர்கள் பெரும்பாலும் செயல்படுகிறார்கள். அந்த வகையில் மிக அழகாக அந்த நாய் வளர்க்கின்ற வீட்டில் திருடர்கள் வராத வரைக்கும் தான் வளர்க்கின்ற நாயினால்தான் என்று அப்படி ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் அடைய முடியும். ஏன்னா அதுதான் அவர்களுடைய விருப்பம். எனவே விருப்பத்தை தான் அவர்கள் எல்லாவற்றிலுமாக பார்க்கிறார்கள். திருடன் மீது அன்பான அந்த நாயை ஐயா அவர்களுடைய பேச்சிற்கு அப்புறம் நம்மளால் மறக்க முடியாது. மிக அழகாக எடுத்துரைத்து அந்த கதையை வாசிக்க தூண்டுகின்ற வகையில் பேசியிருக்கக்கூடிய ஜான் பாக்யா ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி சார். இந்த நிகழ்ச்சி குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு மலேசியா இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை சார்ந்த அருள்நாதன் விசுவாசம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் வினோத் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. இன்று ஆர் கே நாராயணன் அவர்கள் எழுதிய இந்த ஆங்கிலத்தில் எழுதிய எழுதப்பட்ட மால்குடி மனிதர்கள் என்ற மொழிபெயர்ப்பு நூலை நமக்கு மிக சிறப்பாக எங்கள் நூல் கருத்துரை வழங்கியதற்கு திரு ஜான் பாக்யம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. இந்த கதையை கேட்கும் பொழுது எனக்கு நினைவில் வந்தது தெனாலிராமன் கதைகளை கேட்பது போன்ற ஒரு உணர்வு. ஆனால் அவருடைய கதைகளும் ஏதாவது ஒன்று செய்ய போய் ஏதோ ஒன்று நடக்கும். அதுபோல அந்த கதையை படிப்பது போல இன்று நூல் கருத்துரை என்பதை விட ஜாலியா ஒரு கதை கேட்ட உணர்வு தான் எனக்கு இருக்கின்றது. அந்த ஒரு கதையை படித்து அதை நமக்கு பிடிக்கும் விதமாகவும் நமக்கு நல்ல ஒரு புத்தகத்தை மேலும் வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை ஊட்டக்கூடிய அந்த நகைச்சுவையோடு சொன்ன பாங்கு மிகவும் நன்று. மற்ற கதைகளும் அதே போல இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வமும் நமக்கு மேலோங்குகின்றது. திரு ஜான் பாக்யம் அவர்கள் இந்த கதையை மிகவும் நகைச்சுவை உணர்வோடு அந்த கதை சொல்லும் கதை சொல்லியாகவே மாறி நமக்கு இன்று கதை கூறியதற்கு நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த அருள்நாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு டி என் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. 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 இப்ப கருத்துரை சொன்ன நம்ம ஐயா வந்து சென்ற வாரம் தான் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது ஜான் பகீஸ் ஐயா அவங்கள. ஏன்னா அப்பவே வந்துடனா அந்த மாணவர்களுக்கு அருமையான கதையை வந்து மிக தெளிவாக அப்ப சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதோட பியூட்டி என்னன்னா நாங்களும் படிச்ச அதே சரஸ்வரன் காலேஜ்ல, எம்எஸ்சி நம்ம காலேஜ் இல்லாதனால நான் படிச்ச அதே சரஸ்வரன் காலேஜ்ல தான் வந்து 86ல எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சதாக சொன்னாங்க. எம்எஸ்சி சைக்காலஜி வரை படிச்சிருக்கிறாங்க. ஒரு டிஓக்குரிய எல்லாமே வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் டிஓ அப்படிங்கும் போது மெட்ரிகுலேஷன் அவ்வளவையும் அத்துப்படியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. இப்ப கதைக்கு வருவோம். இந்த கதையை பொறுத்த மட்டும் பாருங்களா, அந்த கதையில நம்ம அழுகிற வார்த்தை அது மாதிரி அந்த கதையினுடைய தலைப்பை பத்தி இப்ப சொன்னது, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த டோனி கதையும் இதையும் கம்பேர் பண்ணி சொன்னது, அதனுடைய மூணு பாயிண்ட் ஒரே மாதிரி இருக்கும், அந்த நாலாவது பாயிண்ட் அப்புறம் சொல்றேன் கடைசியா அப்படின்னு அப்படி சொன்னது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெவல்ல ஸ்கூல்ல வந்து பசங்கிட்ட கதை சொல்லும் போதெல்லாம் அந்த பசங்க அவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. இதோட இதை இன்னைக்கு ஐயா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய நண்பர்களை அத்தனை பேருக்கு நான் போட்டேன். அத்தனை பேர்களுக்கும் இந்த இதை அனுப்பியிருந்தேன். அதுல வந்து என்னன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இப்பதான் மாவட்ட கல்வி அலுவலராக இருந்துட்டு இங்க மாறி வந்திருக்கிறாங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு. அப்ப அந்த அங்க உள்ள பள்ளி மாணவர்களும் சரி அந்த பள்ளியுடைய ஆசிரியர்களும் சரி அவ்வளவு பெருமையாக அவ்வளவு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தியா உங்களுடைய, அதாவது இப்ப இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல வந்து நூல் வாசிக்கு குறைஞ்சிருக்கும், இருந்தாலும் அந்த நூலை வாசிச்சு அது புக் அது சூப்பர் கதை. அது ஆர் கே நாராயணன் புக்கு தான் நம்ம காலேஜ் லைப்ரரியில நான் படிச்சிருக்கேன். அந்த ஆர் கே நாராயணுடைய புக்கை படிச்சு அந்த ஆர் கே நாராயணுடைய அந்த மால்குடி டேஸ்ங்கிறது அந்த காலத்துல படிச்சது. அதுல ஒரு கதையை கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண கதையை பத்தி எப்ப அருணாதன் சார் சொன்னாங்க அதே மாதிரிதான் அப்படியே மனசுல இருந்து வார்த்தைகளும் அப்படியே கடைக்கடை கடைக்கடைன்னு வந்துட்டே இருக்குது. அந்த வந்த வார்த்தைகள் புறம் வந்து எல்லாமே வந்து அருமையான வார்த்தைகளா இருந்ததுயா. உங்களை மாதிரி ஆள்கள் வந்து பெரியவங்க வந்து இன்னமும் வந்து எங்க விருதுநகர் கல்வி மாவட்டத்துக்கு சேவை செய்யணும். எல்லா மாணவர்களுக்கும் வந்துடுறா எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அதுக்கு எங்க கல்லூரி எப்பவுமே வந்து இதுல முன்னோடியாக இருக்கும், அதை மாற்றுக்கிறதே கிடையாதுயா. ரொம்ப நன்றி. 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 உங்களோட நன்றி ஒரு நாள் முழுமையாக இருந்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி ஐயா. கருத்துரை வழங்கிய டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு இளநிலை தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 162
இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மதுரை மாவட்ட கல்வி அலுவலர் திரு ஜான் பாக்கியா அவர்கள் ஆர்கே நாராயணன் இயற்றிய மால்குடி மனிதர்கள் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். மால்குடி டேஸ் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு தாங்கிய நூல் 32 கதைகள் அடங்கிய பனுவல், 14 வயது உருமாறும் ஐரோப்பியாவின் சாபக்கேடு மனிதனின் பண்புகளோடு நாயின் பண்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் முறை, அம்மாவோடு விட்டு கொடுக்காமல் பேசும் கடைசி மகனின் குரல், ரங்கன் என்னும் திருடனோடு வெளியேறும் சூழல், காவலுக்காக நாயை வளர்க்க எண்ணிய குடும்பம், நாயை காவல் காத்த சூழல், அட்டிலா ஹீரோவாக மாறிய நிலை, கல்லுக்குள் ஈரம் இருப்பதைப் போல அட்டிலாவுக்குள்ளும் தன் எல்லைக்குள் வந்தவர்களை அரவணைக்கும் தன்மை, நாயை பற்றி இப்படியெல்லாம் எழுத முடியுமா என்று எண்ணும் அளவுக்கு கருத்துக்களை தாங்கிய நூல் எழுதிய ஆசிரியருக்கும் உரை நிகழ்த்திய ஜான் பாக்கியா ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். கதை சொல்லியாக வலம் வரும் பவா செல்லத்துறையைப் போல தங்களுக்கே உரிய பாணியில் உணர்ந்து சிறப்பாக உரையாற்றினீர்கள் ஐயா, நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருள்நாதன் திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தினன் வெங்கடேசன், மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. எப்போதும் வசந்தகாலம்தான் ஒரு புத்தகத்தோடு வாழ்பவனுக்கு என்னும் சீன பழமொழியோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.